Hi friends, welcome back to Tamil Cook Tips channel. In this video, we will easy to make breakfast recipe da bread omelette. Vaanga video ku paakalam. First pathinga tavala oru 3 spoon oil vittu 100 periya vengayam cut panni idla podren. So vadangradhukaga idla namma uppu add panikalam. So uppu add panna so nalla vadangum. So adukaga uppu add panni nalla vadakum. And next pathinga oru arai thakkali cut panni so idla add panikalam. So vadangatom. So oralavukku vadangana podum, romba nalla vadanganum thevaila. So idla nama thevikketha mari ungalku kaarathukketha mari melagathul add panikonga. And next pathingana garam masala oru arai spoon idla add panikalam. Uppu nama already add panirukom, so adanal thevaila. So நல்லா வதங்கட்டும். ஓரளவுக்கு வதங்கினா போதும். So பாருங்க இந்த அளவுக்கு இருந்தா போதும். சோ இத தனியா எடுத்து வச்சிரலாம். So இந்த சைடு பாத்தீங்கன்னா ரெண்டு முட்டை இத நம்ம உடைச்சு ஊத்தலாம். So உடைச்சு ஊத்தியாச்சு. So இதல வந்து நம்ம இப்போ பேப்பர் ஆட் பண்ண போறோம். So பாத்தீங்கன்னா பேப்பர் ஆட் பண்ணிட்டு உங்களுக்கு taste ke tamari add panikonga and uppu thevi ke tamari add panitte idu nalla beat panikalam. So idu vandu ungalku nalla healthy kaala breakfast time la ungalku vandu edhu seiy time la easy ah pani mudichiralam. So kulandhaiyum nalla veerumi saapiduvaanga, periyavum veerumi saapiduvaanga. So idu neenga try panni paathutu enakku eppadi irukku nu solunga. So romba nalla taste ah irukum. So romba simple dhaan and indha beat manadukku apuram நம்ம வதக்கி வச்சிருக்கோம். சோ அதை அதில் ஆட் பண்ணிக்கலாம். சோ இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் இருக்கும். சோ நம்ம இதை ஆல்ரெடி வதக்கினால கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் இருக்கும். சோ வந்து இதை நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு கிளறி விட்டுலாம். அண்ட் ஃபைனலாக இதில் வந்து கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். சோ வதக்கி விட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். சோ கொத்தமல்லி வந்து அப்படியே நீங்கள் பச்சையாக ஆட் பண்ணிக்கலாம். நான் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த சைடு பிரெட் ஸ்லைஸ் எடுத்து வச்சுருக்கேன். சோ வந்து தோசைக்கல்லில் கீ விட்டுட்டு ஸோ அந்த பிரெட் ஸ்லைஸை எடுத்து நம்ம வந்து இந்த எக்கில் வந்து டிப் பண்ணிக்கலாம். ரெண்டு சைடு டிப் பண்ணி விட்டுட்டு சும்மா தோசைக்கல்ல ஒரு லைட்டாக ஒட்டி எடுத்துடலாம். ஸோ பாருங்கள் இந்த மாதிரி போட்டு எடுத்துடலாம். ஒரு 1 மினிட் இருந்தால் போதும். அப்புறம் நம்ம திருப்பி விட்டுட்டு அது ஒரு 1 மினிட் இருந்தால் போதும் எடுத்துடலாம். ஸோ பாருங்கள் இந்த மாதிரி இருந்தால் போதும். ஸோ இதை நம்ம திருப்பி விட்டுட்டு ஸோ இதுவுமே 1 மினிட் இருந்ததுக்கப்புறம் எடுத்து தனியாக வச்சிடலாம். இதே மாதிரி நம்ம எல்லா பிரெட் ஸ்லைஸையும் பண்ணி தனியாக எடுத்து வச்சிடலாம். நெக்ஸ்ட் அதே மாதிரி நம்ம கீ விட்டுட்டு அடுத்த பிரெட் ஸ்லைஸையும் எடுத்து அதே மாதிரி டிப் பண்ணி போட்டுக்கலாம். பாருங்க இந்த மாதிரி போட்டுக்கலாம். இதுவும் திருப்பி விட்டுக்கலாம். இது ஈவினிங் ஸ்நாக்ஸ் கூட நீங்கள் பண்ணித்தரலாம் குழந்தைங்களுக்கு. ஸோ இதை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எண்ணெய் விட்டுட்டு தோசைக்கல்லில் இப்போ நம்ம வந்து அந்த ஆம்லேட்டை ஊற்ற போகிறோம். ஸோ ஊற்றிக்கலாம். ஸோ நான் ஹாஃப் எடுத்து ஊற்றி வச்சுருக்கேன் இதில். ஸோ ஊற்றிட்டு ஓரளவுக்கு பரப்பி விட்டுக்கலாம். ஸோ ஒரு சைடு நல்லா வேகட்டும். வெந்ததும் நம்ம திருப்பி விட்டுக்கலாம். ஸோ வேகட்டும் அந்த சீரும். இப்போ நம்ம வந்து ஒரு பிரெட்டை அதில் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இது மேலே வந்து நம்ம வந்து இந்த பிரெட்டு மேலே பேப்பர் தூவிட்டுக்கலாம்.
சோ அடிகள் எல்லாம் வெந்ததுக்கு அப்புறம் திருப்பி ஊட்டிக்கலாம் இந்த பிரெட்டோட சேர்த்து நம்ம சோ இந்த மாதிரி திருப்பி ஊட்டிக்கலாம் சோ திருப்பி விட்டதுக்கு அப்புறம் நம்ம இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கலாம் அந்த ஃபோர் சைடுமே சோ ஃபோல்ட் பண்ணிட்டு அதையும் நம்ம திருப்பி விட்டுக்கலாம் ஸோ அகெயின் நம்ம திருப்ப போகிறோம் ஸோ வேகணும் அதுக்காக தான் ஸோ இப்போ இது மேல் நம்ம வந்து இன்னொரு பிரெட் ஸ்லைஸாக வச்சிடலாம் ஸோ அதுவும் நம்ம பேப்பர் தூவி வச்சிடலாம் நீங்கள் வேணும்னா அப்படின்னு வந்து கீ ஊற்றிக்கலாம் இது மேலே ஸோ பாருங்கள் அவ்வளோதான் முடிஞ்சது ஸோ இதை நம்ம கட் பண்ணி கொடுக்கலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ் பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷன் ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் பை பை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்